உலக அளவிலே மிகவும் ஒரு அரிதான ஒரு நோயினை கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 29 வயது ஒரு தாய்மார்க்கு பிரைமரி ஹைப்பர் பேராதைராய்டிசம், அதாவது அந்த டிசீஸ் வந்து உலக அளவிலே நம்ம ரிப்போர்ட் பார்த்ததில் வந்து ஒரு 4 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது வந்து அவங்க கர்ப்பிணி தாய்மார் ஆக இருக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட உபாதையின் மூலமாக சிகிச்சைக்காக பாண்டிச்சேரியில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவமனைக்கு அவர் சென்று அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள இன்னொரு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டு அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டார். அவர் வந்து நம்முடைய எண்டோக்ரைன் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் நாளமில்லா சுரப்பி அறுவை சிகிச்சை துறையில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு டாக்டர் தளபதி எண்டோக்ரைன் சர்ஜன் ப்ரொஃபஸர் அவருடன் சேர்ந்த குழுவினர் அவரை முழுமையாக பரிசோதனை செய்ததில் அவருக்கு வந்து இந்த பிரைமரி ஹைப்பர் பேராதைராய்டிசம் என்று சொல்லக்கூடிய அந்த பேராதைராய்டு ஹார்மோன் வந்து பேராதைராய்டு கிளாண்ட் வந்து வீக்கமடைந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்தனர். அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய லொக்கேஷனில் அது இல்லை, அது இல்லைங்கிறத வந்து அவருடைய ரத்தத்தை பரிசோதனை செய்ததில் வந்து அவருடைய கால்சியம் லெவல் அதிகமாக இருக்குது. இது இந்த பிரைமரி ஹைப்பர் தைராய்டிசத்தில் ஹைப்பர் பேராதைராய்டிசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் அவருடைய அந்த கிளாண்டிலிருந்து அந்த கால்சியம் அதிகமாக சுரக்க அது உடலில் பல உபாதைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக அந்த ஹைப்பர் கால்சியமிக் கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு செய்யும். அந்த மாதிரி அவர் போகின்ற பொழுது அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுவதற்கான வழிகள் அதிகம். அது மட்டுமல்லாமல் இந்த தாய்மார் கர்ப்பத்துடன் இருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய பாதிப்பு அந்த சிசுவுக்கும் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையினால் அது வந்து உயிர் போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு நிலைமைக்கு சென்றுவிடும் என்கின்ற காரணத்தினால் மிக தெளிவாக நுட்பமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அவருக்கான எந்த இடத்திலே அந்த கிளாண்ட் இருக்குது என்பதை உறுதி செய்வதற்காக சில டெஸ்ட்டுகள் சிண்டிகிராஃபி போன்றவைகள்லாம் செய்யப்பட்ட போது அவருக்கு மெடியாஸ்டினம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாறி மெடியாஸ்டினம் என்ற பகுதியிலே அந்த கிளாண்ட் இருப்பதை உறுதி செய்தனர். உறுதி செய்த பிறகு அவருக்கு வந்து அதை எடுப்பதற்கு தான் சர்ஜரி தான் அதுக்கு வந்து ஃபைனல் ட்ரீட்மெண்ட் என்பதை குழுவினர் அவரும் மருத்துவ அதாவது டாக்டர் தளபதி மற்றும் அவருடன் சேர்ந்த குழுவினர் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து சர்ஜரி தான் இதற்கு தீர்வு, எடுத்தால்தான் தாயை காப்பாற்ற முடியும் மற்றும் சிசுவையும் காப்பாற்ற முடியும் என்ற உறுதிமொழி அதாவது அவருள்ள முடிவுக்கு வந்த பிறகு மகப்பேறு மருத்துவர்கள் டாக்டர் கலைவாணி மேடம் டைரக்டர் ஆஃப் ஐஓஜி மற்றும் அவருடன் சேர்ந்த ஸ்ரீமதி டாக்டர் மற்றும் சந்திரசேகர் அனசிஸ் டைரக்டர் மற்றும் அதில் டாக்டர் சுமதி என்ற டீம் மற்றும் இதுக்கு வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா ஈஸியாக அவங்களே பண்ணியிருப்பாங்க எண்டோக்ரைன் சர்ஜனை. இந்த ஸ்டெர்னம் அதில் ஸ்டெர்னத்தில் இருக்கிறதுனால கார்டியோதொராசிக் சர்ஜரி டீமையும் இன்வால்வ் பண்ணி மிக நுட்பமாக இந்த அறுவை சிகிச்சையினை செய்து அந்த கிளாண்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணிருந்தனால இப்போ அவருடைய கால்சியம் லெவல் திரும்பி வந்துருச்சு. அவருடைய கால்சியம் லெவல் வந்து 14.3 வரைக்கும் போச்சு. நார்மலாக இருக்கிறது வந்து 9-11, ஆனால் இவருக்கு வந்து 14.3 போச்சு. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால் அரித்மியாஸ் அதாவது இதயத்தை பாதிக்கலாம், மூளையை பாதிக்கலாம், போன்ஸை பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம். இந்த கால்சியம் அதிகமாகிறதுனால இந்த இத்தனை உறுப்புகள் உடலில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை தவிர்ப்பதற்கு சர்ஜரி தான் ஒரே ஒரு தீர்வு. அந்த சர்ஜரியை வெற்றிகரமாக நம்மளுடைய மருத்துவ குழுவினர் செய்து இன்று நலமுடன் அவர் வீடு திரும்புகின்ற நிலைமைக்கு இருக்கின்றார். இதை நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் வேர்ல்டு லெவலில் 4 கேஸ் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்திய அளவில் இதுதான் முதன்மையான முதல் கேஸாக இதுவரையில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு.